ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு பயங்கரமான அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்கும். இந்த ஸ்டோரியை பற்றி மலேசியாவில் ரொம்பவே வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே பரவலாக பேசப்பட்ட ஒரு ஸ்டோரி. கும்கும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட ஆவி. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அகோரமாக, அதோட ஃபேஸில் ரொம்பவே நிறைய புள்ளிகள் வந்து முகம் நிறைய ரத்தம் சொட்டிட்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்குமா. நைட் ஆனால் இது எல்லார் வீட்டு கதவையும் போய் தட்டுமா. கதவு தட்டும்போது இது கும் கும் அப்படின்னு ஒரு சவுண்டு போட்டுட்டே தட்டுமா. இதோட கதை பல வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. இந்த கதையில் வர பொண்ணு ரொம்ப அழகாகவும் இருக்க மாட்டா, ரொம்ப அழகு குறைவாகவும் இருக்க மாட்டா, ரொம்பவே சுமாராக இருக்கிற ஒரு சராசரி பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு தான் எப்படியாச்சும் ரொம்ப அழகாக ஆகணும்னு ரொம்பவே ஆசை. அதுக்காக தான் எது பண்ணியாச்சும் அழகாயிடணும்னு முடிவு பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறா. அந்த பொண்ணு பிளாக் மேஜிக் பண்ணுற மந்திரவாதிகிட்ட போகிறா. அவங்கள்ட்ட போய் தான் எப்படியாச்சும் அழகாயிடணும்னு சொல்லி கெஞ்சிரா. அதுக்கு அந்த மந்திரவாதி, சரி நான் உன்னை அழகாக மாத்துறேன், ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது, அதை பண்ணாதான் நீ வாழ்நாள் ஃபுல்லாக அழகாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், நான் எப்படியாச்சும் அழகாகணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த மந்திரவாதியும் மந்திரமெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை ரொம்பவே அழகான பொண்ணாக மாற்றிடுறாரு. அவர் சொன்ன அந்த முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, நீ 44 நாளைக்கு கண்ணாடியை பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்துட்டா அதுக்கப்புறம் நடக்கிற விபரீதங்களை நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு, சரி கண்டிப்பாக நான் கண்ணாடியை பார்க்காம 44 நாளைக்கு கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியே போகும்போதெல்லாம் எல்லாருமே, நீ ரொம்ப அழகாக இருக்க, எப்படி இவ்வளோ அழகாக மாறினேன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கேட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோன்னு கண்ணாடியில் பார்க்கணும்னு அவளுக்கு தோணுது. ஆனால் அந்த மந்திரவாதி சொன்னது நினைவில் வந்ததால் சரி அப்படி பண்ணக்கூடாதுன்னு விட்டுறா. இப்படியே நாட்கள் போக 42 நாள் வர கண்ணாடியை பார்க்காமையே கடத்திடுறா. 43 நாள் அவள் வெளியே போகும்போது ஒரு பையன் அவகிட்ட வந்து, நீ ரொம்பவே அழகாக இருக்க, இவ்வளவு அழகோட ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு, இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம கண்ணாடியை நம்ம முகத்தை பார்த்துடலாம், அதான் இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, அதனால் இன்னைக்கு பார்த்தா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கண்ணாடியை பார்த்துட்றான். அவன் அந்த கண்ணாடியை பார்த்த அடுத்த செகண்டே அந்த கண்ணாடி வெடித்து செதறி அவன் முகத்திலேயே விழுந்து ரத்தமாக கொட்டியிருக்கு. அவன் ஹாஸ்பிட்டல் போனப்பையும் பழைய முகத்துக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் அவள் அந்த மந்திரவாதி வீட்டுக்கே போய் அழுகிறாள். நான் பண்ணது தப்பு தான், என்னை எப்படியாவது பழைய மாதிரி அழகாகவே மாற்றிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த மந்திரவாதி, நான் அவ்வளோ சொல்லியும் நீ கண்ணாடியை பார்த்துருக்க, இனி இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, நீ திருமணமாகாத இளம் பெண்களோட ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் ஏதோ ஒன்று சொல்ல வர்றதுக்குள்ள, நான் முகம் அழகாக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அந்த ஊருக்குள்ளே போய் நிறைய வீட்டு கதவை தட்டி அங்கே இருக்கிற இளம் பெண்களை கொன்று அவங்களோட ரத்தத்தை குடிச்சிருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த மந்திரவாதி எத்தனை பெண்களோட ரத்தத்தை குடித்தா நான் அழகாக மாறுவேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியை பார்க்க ஓடுறா. ஆனால் அந்த மந்திரவாதி அங்கே இல்லை. சரி, நம்ம அழகாகிற வரைக்கும் நம்ம எத்தனை பெண்களோட ரத்தத்தை குடிக்கணுமோ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நிறைய பெண்களோட கொன்று அவங்களோட ரத்தத்தை ஈவு இறக்கமே இல்லாமல் குடிச்சிருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அவளை அடித்தே கொன்று இருக்காங்க. ஆனால் அவள் இறந்தாலும் அவளோட ஆவி அந்த ஊருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கான். எல்லார் வீட்டு கதவியும் கும் கும் அப்படின்னு சொல்லி தட்டுமான். அப்படி அந்த கதவை திறக்கிறது ஆண்களாக இருந்தால் அவங்கள ஒன்றுமே பண்ணாமல் அது தானாகவே மறைஞ்சிருமா. ஆனால் அதுவே பெண்களாக இருந்தால், அதுவும் இளம் பெண்களாக இருந்தால் அவங்கள கொன்று ரத்தத்தை குடிச்சிருமா. இப்போ வரைக்கும் அந்த கதை மலேசியாவில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி.